இன்றைய நவநாகரிக உலகத்தில் ஆண்களுடைய ட்ரெஸ்ஸாக கருதப்படக்கூடிய பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸுங்களை பெண்கள் பலருமே அணிந்து கொள்றத நம்ம டெய்லி பார்க்குறோம். இது வந்து ஒரு இயல்பான விஷயம். அந்த வகையில் இந்த வகை உடைகளுக்கு பாலின வேறுபாடும் கிடையாது. எந்த பாலினத்தவரும் அவற்றை அணிந்து கொள்ளலாம் அப்படின்ற சூழலும் அதை ஏற்கும் மனப்பக்குவமும் நம்ம எல்லோரிடத்திலும் இருக்கு. ஆனால் அக்கம் பக்கத்திலோ அல்லது கடை வீதியிலோ அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்திலோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் ஒருத்தர் பெண்ணுடைய உடை அணிந்து கொண்டு வருவதை பார்த்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணோட ட்ரெஸ்ஸை ஆண் அணிந்து வர்றது மாதிரி கற்பனை கூட செய்திருக்க மாட்டீங்க. சேலை, சுடிதார் இப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸுங்கள் வந்து பெண்கள் அணிவதற்கானவை என்ற கட்டுப்பாடு எல்லோர் மனதிலும் வந்து நீக்க மர நிறைந்திருக்கு. இத்தகைய பேதத்தை உடைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட தன்னையே அதற்கான எடுத்துக்காட்டாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் கொல்கத்தாவை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர். கொல்கத்தாவை சேர்ந்த புஷ்பக் சென்னுக்கு 26 வயசு ஆகுது. இவர் வந்து ஃபேஷன் டிசைனிங் படிப்பு முடித்திருக்கிறாரு. ஆடை விஷயத்தில் நிலவக்கூடிய பாலின வேறுபாட்டை கலைக்க வேண்டும் அப்படின்றது இவரோட விருப்பமாக இருந்திருக்கு. ஆக இவர் வந்து சேலை அணிய தொடங்கியிருக்காரு. இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு சவால் மிகுந்த விஷயம். ஆன்லைன் தளங்களில் பேசுறது எளிதானது, ஆனால் யதார்த்த உலகத்தில் அந்த தடைகளை தகர்த்து செயலில் காட்டுறது கஷ்டம். அதனால தான் இதை பேசுறதோட மட்டும் இல்லாமல் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டா நானே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது குறித்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஃபேஷன் துறையில் வளர்ந்து வரும் நபர் என்ற விருது எனக்கு கிடைக்குமா? நான் விருது பெற விரும்புகின்றேனா? இல்லை. பின்னர் நான் ஏன் இதை செய்து கொண்டிருக்கின்றேன்? வங்கத்தை, எனது பாரம்பரியத்தை, எனது தாய் மண்ணின் கலைநயத்தை நான் பிரதிபலிக்க விரும்புகிறேன் என பதிவிட்டிருக்கிறார் புஷ்பக் சென்.